and welcome to the show Mr. Gold கடலெண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. ஸோ இந்த வாரம் என்ன சமையலோ நிகழ்ச்சியில் ரெண்டு ரெசிபிஸ் ரொம்ப சூப்பர் டூப்பரான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு ரெசிபி என்ன அப்படின்றத நம்ம செஃப் தாமு சரை கூப்பிட்டு நம்ம கேட்டுடலாம். ஸோ வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் செஃப் தாமு சார் அவர்கள். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? மக்களே வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். என்ன சமையல பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்லுங்க? சூப்பரான ஒரு ஹைதராபாடி கீமா. கீமா? ஹைதராபாடி கீமா. ஹைதராபாடி கீமா. சோ நாம இன்கிரிடியன்ஸ் பார்த்திருந்தோம். வெல், இன்னைக்கு நம்மளுடைய என்ன சமையல நிகழ்ச்சியில ஹைதராபாடி கீமா தான் நம்ம பார்க்க போறோம். தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றத பார்த்திரலாம். ஹைதராபாடி கீமா மசாலா தேவையான பொருட்கள்: கீமா 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பச்சை பட்டாணி 150 கிராம், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4 நம்பர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப்பு, பட்டை 2, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஹைதராபாடி கீமாக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. இப்போ குக்கர் வச்சிட்டோம். என்ன சொல்லாச்சு? என்ன பண்ண? பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டு இதுல இருந்து வெங்காயத்தை போட்டுலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போடுறத விட இஞ்சியும் பூண்டியும் தட்டி போட்டால் அதோட டேஸ்ட் இருக்கும். ஸோ அதாவது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டேன். எத்தனை பல்லு பூண்டு? இஞ்சி 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு தட்டிட்டேன். 1/2 கிலோ கீமா தானே, அதெல்லாம் அதே மாதிரி 2 வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி குட். ஸோ ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி பழமும் சேர்த்துட்றேன். ஓகே. பச்சை மிளகாயும் போட்டுடுறேன். தக்காளி, வெங்காயம், பிரிஞ்சி, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை மிளகாய் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபி வந்து 1986 இருந்து இந்த ரெசிபி 1986 இல்லை இந்த ரெசிபி இருக்கு. ஓகே. எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து இந்த ஹைதராபாத் கீமான்றது இருக்கும். ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது டவுன் ஆகிட்டு வந்துருக்கு. ஆமாம், அந்த கீமானால நிறைய ஹோட்டல்ஸில் ஆர்டர் பண்ணா தான் கொடுப்பாங்க. அது ஆதார் கார்டு பேசிஸ் சரியா வரதில்ல. அந்த பேரும் அந்த ரெசிபி பத்தி அதோட டேஸ்ட் பத்தி தெரிஞ்ச ஆளுங்க தான் ஹைதராபாத் கீமா பத்தி கேட்பாங்க. சாதாரணமா ஹைதராபாத் கீமான்னு சொல்லும்போது இது ஒரு பாப்புலரான ஒரு டிஷ் ஹைதராபாத்ல. ஓகே. உருளைக்கிழங்கு பட்டாணி கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஓகே. மோஸ்ட்லி வந்து ஹைதராபாத் கீமா கிரீன் பீஸ் இல்லாமல் கிடையாது, கண்டிப்பாக கிரீன் பீஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோ வந்து ஆப்ஷனில் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி வரும். ஓகே. வெங்காயம், தக்காளி நல்லா வந்துருச்சு. இதுல பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது தயிர் ஆட் பண்ணிடுறேன், போட்டு இதையும் வதக்கலாம். இப்போ கீமா அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோ. கீமாவை போட்டுருவோம், போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீமாவை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இல்லையா? இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது உப்பு, சால்ட். இப்போ என்ன ஆகுனா இந்த காய்கறி உருளைக்கிழங்கு உப்பு இழுத்துக்கும், பட்டாணி உள்ள இழுத்துக்கும், அதே மாதிரி மட்டன்லேயும் இந்த உப்பு உள்ள இழுத்துக்கும். இதில் மசாலா போட்டலாம். இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள்,
மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடலாம். ரீகப் பண்ணலாம். ஓகே, ரீகப் பண்ணு. எண்ணெய் ஊத்திட்டோம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சில இலக்காய் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை லைட் கோல்டன் பிரவுன் கலர், இஞ்சி பூண்டு தட்டி போட, இஞ்சி பூண்டு, தக்காளி பழம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, பட்டாணி உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வைக்காத உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் ஊற்றிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூளை போட்டு அந்த கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வரைங்க இந்த கறி அதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக ஜெல் ஆகிடுச்சு. ஜெல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கலந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், குக்கர் மூடி போட போகிறோம். நான் எலுமிச்சை பழம் ஜூஸ் சொல்லியிருக்கேன், கடைசியில் எலுமிச்சை பழம் ஜூஸ். சாதாரணமாக இதுக்கு புளி குத்துவாங்க, ஒரு சின்ன கோதி கொட்டை அளவு புளி எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டு அதை குத்துனீங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழம் சேர்க்க போகிறோம். அது எப்போ சேர்க்க போகிறோம்னா குக்கரில் வச்சு மூடிட்டு அந்த விசில், மூணு விசில் ஒரு நிமிஷம் சிம்மில் வந்தால் போதும். அந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அது குக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சை பழம் விட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து சப்பாத்தி பரோட்டா பூரியோட இந்த ஹைதராபாடி கீமா சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த ஹைதராபாடி கீமா கலர்களாக இருக்கும். இப்போ மூடி போட்டலாமா? வேல் ஹைதராபாடி கீமாக்கு வந்து எல்லாமே போட்டு சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது சார் சொன்ன மாதிரியே ஒரு ரெண்டு விசில் அடிக்கணும் இல்லையா? ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக எனி மட்டன் வந்து மட்டன் சொல்லும்போது குக்கரில் வச்சா கொஞ்சம் நல்லது. இல்லை லாங் குக்கிங் இப்படி கட்டடுப்புலையோ இல்லை கேஸ் அடுப்புலையோ சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது இதுக்கோட டேஸ்ட்டு சரியாக மட்டன் சரியாக குக் ஆகாது. அதனால நம்ம குக்கர்லேயே வைக்கிறோம். நீங்கள் கேட்கலாம் குக்கர்லாம் வைக்கணுமா அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்லோ குக்கிங்லேயும் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் அந்த காலத்தெல்லாம் வந்து குக்கரே கிடையாது. ஸோ கட்டடுப்பு தான் வந்து வேக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. குக்கரில் வைக்கும்போது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு எது ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கோ, அதாவது டைம் இருக்கோ, அது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் டிஃபர்ஸ். கண்டிப்பாக வந்து விறகு கட்டையில் குக்கர் யூஸ் பண்ணாமல் இந்த மட்டனை வேக வச்சா அது ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. குக்கர் ஆமாம் கண்டிப்பாக குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு, அவனில் வேக வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு. பட் என்ன தான் இருந்தாலும் பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கட்டடுப்பு, அதனோட ஸ்லோ குக்கிங், இல்லையா கேஸ் அடுப்பில் டைரெக்டாக குக் பண்ணுறது. பெரிய இந்த என்ன சொல்றீங்க அவனில் வைக்காம இந்த பாத்திரமே டிஃபர் ஆகும். இண்டோலியம் பாத்திரம் இல்லையா, அந்த மாதிரி இதில் குக் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி குக் பண்ணலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக மூணு விசில் ஒரு நிமிஷம் சிம்பிள் இருந்தால் போதும். சாஃப்ட் மீட் அதனால நல்லா கீழே வந்துடும். நம்ம மெயினாக காரணமே வந்து உருளைக்கிழங்கு வேக தான் மூணு விசில் வைக்கிறோம். ஹைதராபாடி கீமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ 3 விசில்ஸ் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட் சிம்மில் வச்சாச்சு. வச்சு அந்த ஏர் போனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இது அழகாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். இப்போ அந்த எலுமிச்சை ஜூஸ், லெமன் ஜூஸ் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த குக்கர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லைம் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சோ ஃபைனலா குக்கர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்றதுக்கான டைம் ஆயிடுச்சு இல்லையா? டேஸ்ட் பண்ணிரலாம் மச்சான். அடி தூள் கலப்புங்க. அடி ஓலி. அடி ஓலி. புளிப்பட்டிஞ்சி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. அந்த லைம் லாஸ்ட்ல நம்ம சேர்த்தோம் பாத்தீங்களா, அதோட டேஸ்ட் உண்மையா நீங்க சொன்ன மாதிரி வேற லெவல்ல இருக்கு. சோ சான்ஸே இல்ல. இது கூட நம்ம வந்து நான் பரோட்டா, பரோட்டா, சப்பாத்தி, யா லைக் அந்த மாதிரி இது பண்ணலாம். நம்ம கர்ட் ரைஸ், யா அது கூட எல்லாம் இத தொட்டு சாப்பிட்டேனா வேற லெவல்ல இருக்கும். சோ செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க டேஸ்ட் பண்ணிடுறீங்களா?
வைப்பாங்க. அந்த சால்ட்டு கர்ட்லாம் ஆட் பண்ணது ரொம்ப சான்ஸே இல்லை, வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது கூட வந்து பூரி ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதை இன்றைக்கி போய் ட்ரை பண்ணுறேன். அண்ட் சப்பாத்தி ரொட்டி அது கூடலாம் சாப்பிட்றப்போ சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். என்ன ரெசிபி நம்ம பார்க்க? இரா புலாவ். இரா புலாவ், ஓகே. ஸோ வெஜ் புலாவ் கேள்விப்பட்டிருப்போம், சிக்கன் புலாவ் கூட கேள்விப்பட்டிருப்போம், பட் இதில் ப்ரான் புலாவ் பண்ண போகிறோம். எஸ், ப்ரான் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இரா புலாவுக்கு தேவையான பொருட்கள்: இரா 1/2 கிலோ, தேங்காய் பால் 1 கப்பு, பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை, இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ப்ரான் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 2. ஆமாம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. இந்த டிஷ் செய்யறதுக்கு குக்கர்ல செஞ்சீங்கன்னா மேக்ஸிமம் டைம் 6 நிமிஷம். 6 நிமிஷத்துல வந்து நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் நிறைய கிடையாது இதுல: வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தயிர், தேங்காய் பால், எறா, ரைஸ், அவ்வளவுதான். எக்ஸாக்டா 6 நிமிஷத்துல முடிச்சு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து டைம் டேக்கிங் ஒன்று, அதாவது ஈஸி ஒன்று, டைமும் ஜாஸ்தி எடுக்காது. ஒன்றா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான், ரொம்ப கம்மி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது 6 நிமிஷத்தில் நீங்கள் சொல்கிறது வந்து இன்க்ளூடிங் ரைஸ் வெந்து அதே மாதிரி எறா வெந்து. சோ பிரான்க்கு யூசுவலா நீங்க நிறைய டைம் சொல்லிருப்பீங்க 4 मिनिट्स போதும் அப்படினு சொல்லலியா? அதேதான். சோ எக்ஸ்ட்ரா 2 मिनिट्स அந்த ரைஸ் குக்க ஆகிறதுக்கு, அவ்வளவுதான். ம், கரெக்ட்டா சொன்னேன். எஸ். இப்போ நான் என்ன பண்ணப் போறேன்? ரைஸ் போட்டுப் போறேன். ஓகே. சோ புதினா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணிட்டு நம்ம ரைஸ், எவ்வளவு பிரான்க்கு எவ்வளவு ரைஸ் நம்ம எடுத்துக்கறோம்? நம்ம வந்து 1/2 கிலோ பிரான்க்கு 1/2 கிலோ ரைஸ் ஈக்குவல் குவாண்டிட்டி. ஈக்குவல் குவாண்டிட்டி. ஓகே. இத நல்லா வதக்கலாம். சூப்பர். இதுக்கு தண்ணி அளவு 1:1 தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், பிரான்ஸ் போட்டுறேன். போட்டு ஒரே ஒரு கிண்டி கிண்டிறேன். இந்த ரைஸ் ஆட் பண்ணோனே நாம வந்து பிரான் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிடலாம். இப்போதான் ட்விஸ்ட் இருக்கு. இதுல தயிர், தயிர், தேங்காய் பால், mix பண்ணிக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா வெறும் தேங்காய் பால் போட்டு குக் பண்ணீங்கன்னா நல்லா வராது, அதனால கொஞ்சம் தண்ணி விடணும். ஓகே. சோ தண்ணி ஆட் பண்ணிடலாமா? பால் இந்த வெஜ் புலாவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிருக்கோம். சோ பாஸ்மதி ரைஸ் தவிர வேற என்ன ரைஸ்லாம் இருக்கு? பால் 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 உப்பு போடுறேன், போட்டு mix பண்ணிறேன். ஓகே. வாவ் பா. வா, முடிடலாம். ஓகே, சோ ஃபைனலா வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம். எத்தனை விசில் வைக்கணும் செஃப்? 2 விசில், 2 நிமிஷம். ஓகே. சொல்லுங்க. 2 நிமிஷம் 2 விசில் 2 விசில் 2 நிமிஷம் 2 விசில் 2 நிமிஷம் ஊற வச்சாவே 1:1 தான் வாட்டர் குவான்டிட்டி. நம்ம வந்து தேங்காய் பால் போட்டிருக்கோம், தேங்காய் பால் பாதி, அதே மாதிரி தண்ணி பாதி. சாதாரணமாக நீங்கள் தேங்காய் பால் சாதம் செய்யும்போது தேங்காய் பால்லேயே குக் பண்ண முடியாது, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால தேங்காய் பால் பாதி, தண்ணி பாதி போட்டாவே உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக
நீங்கள் மொத்தமாக தேங்காய் பால் போனால் அப்போ தேங்காய் பாலில் தனியாக விட்டுக்கணும் நீங்கள், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடி பிடிக்கும். ஆக்சுவலி இந்த பொலவுன்னு சொல்கிறது ஒயிட் கலர், நோ மசாலா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எதுவுமே கிடையாது, மிளகாத்தூள் எதுவுமே கிடையாது. இது காரம் வந்து ஒன்லி பச்சை மிளகாய் காரம் மாத்திரம்தான். இந்த மாதிரி புலவு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சிக்கனில் செய்யலாம், மட்டனில் வந்து மட்டன் வேக வச்சு செய்யலாம், ஃபிஷ்ஷை வந்து கடைசியில் மேலே வச்சிடணும். அதாவது ரைஸ்லாம் போட்டு கடைசியில் ஃபிஷ் மாத்திரம் வச்சிட்டிங்கன்னா ஃபிஷ் புலவு, ஆக்சுவலாக ஃபிஷ் பிரியாணி இருக்குது, ஃபிஷ் புலவும் அந்த மாதிரி செய்யலாம். ப்ரான்ல செய்யும்போது அதுக்கும் தனியான ப்ரான்க்கு சமயம் எறாவுக்கு தனியான ஒரு டேஸ்ட் இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது. இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதாரணமாக எறாவில் வந்து ஒரு நீச்சு வாடை அடிக்கும். நம்ம நல்லா வாஷ் பண்ணுற, எப்படி வாஷ் பண்ணோம்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த நீச்சு வாசனையும் போயிடும். இன்னொரு விதம் இருக்குது, இதே வந்து வந்து மஞ்சத்தூள் போட்டு இந்த எறாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு வேக்காடு, அதாவது ஆவி வைக்கிறதுன்னு சொல்கிறோம், ஆவி வச்சுட்டு கடைசியில் இந்த பலவடையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி இந்த இந்த மாதிரி பலவு சாப்பிடும்போது நிஜமாகவே வந்து இந்த எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு தொட்டு கூட ஒன்றுமே நான் சாப்பிடலாம். அதாவது சைட் டிஷ்ஷஸ் தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம சைட் டிஷ் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான ஒரு மட்டன் கீமா, அதாவது ஹைதராபாதி கீமா பண்ணியிருக்கோம். அதோட இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல், டாப் நாச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரான் புலவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டு விசில் ரெண்டு நிமிஷம் வரணும், நீங்கள் வெயிட் பண்ணலாம். என்ன சமையலோ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாமா? ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, குருமாவில் வந்துட்டு நிறைய பேர் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க, கசகசா யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எது யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பழைய காலத்தில் நான் சொன்னது வந்து முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறதில்ல, அப்போ கசகசா மொத்தம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. கசகசா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனி ஒரு சுடத்தில் ஊற வச்சுட்டு அதை அரைப்பாங்க. வேணுன்றவங்க நம்ம முந்திரி பருப்பு யூஸ் பண்ணாங்க ரிச்னஸ்க்கு. ஓகே. இப்போ வந்து இந்த கசகசா யாருமே ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல. அது கசகசா யூஸ் பண்ணும்போது தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வருது. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட் ரிச்சாக இருந்தால் முந்திரி பருப்பு மொத்தமே போதும், கசகசா தேவையில்லை. குருமா அப்படின்னா கசகசா அந்த காலத்தில் இருந்தது. ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சி போயிட்டு மறைஞ்சி போயிடுச்சு. ஓகே. வாவ். ஓகே, க்வெஸ்சன் முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரான் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். செம்ம வாசனை. இது இதுதானே தெரியுங்க. ஸோ ப்ரான் புலாவ் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை ஓப்பன் பண்ணோன்னு செம்மையா இருக்கு. எஸ். ஸோ நாங்கள் இப்போ பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஆவி பறக்க பறக்க கம்ம கம்மன்னு புலாவோட ஸ்மெல்லில் வேற லெவலில் இருக்கு ஸ்மெல்லே. எஸ். ஸோ கொலையாம நல்ல ஒரு பூ பூவா பூ மாதிரி உதிரி உதிரியா ரைஸ் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. ஸோ பிளேட்ல ரொம்ப அழகா வந்து ப்ரான் புலாவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஆவி பறக்க பறக்க கம கமன் ஸ்மெல்லோட இருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாம் நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்துடலாமா செஃப்? ப்ரானோட ப்ரானோட சாஃப்டா இருக்கு பாருங்க. எஸ், பார்க்கவே இந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. சூப்பர் செஃப், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த கோகனட் மில்கோட அந்த டேஸ்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது ப்ரானோடையும் மிக்ஸ் ஆகி சான்ஸே இல்லை. அந்த ப்ரானோட ஜூஸ் வந்து ரைஸில் மிக்ஸ் ஆகி, ரைஸோட ஜூஸ் வந்து ப்ரானில் மிக்ஸ் ஆகி, இதில் எல்லாம் அது டேஸ்ட்டா, அதால் இது டேஸ்ட்டா, எதால் எது டேஸ்ட்னே தெரியல. ஆனால் ஆக மொத்தத்தில் நம்ம செஃப் தாமு சாரோட கைப்பக்குவம் தான் சொல்லணும். ஸோ வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியோட நம்ம முன்னாடி பண்ணோம்ல கீமா, கீமா அதை வச்சு சாப்பிட்றப்ப ஆற லெவலில் தாறுமாறாக இருக்கும். எஸ் வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்ட் இந்த ரெண்டு ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க செஞ்சு. இதே மாதிரி அடுத்த வாரம் என்ன சமையல் நிகழ்ச்சியில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென், சைனிங் ஆஃப், சந்திரலேகா அண்ட் தமோ.